என்னுடைய விளக்கம் ஏதாவது வருகின்றதா? பெண்களை பார்த்தாக்கா பெண்களை பார்த்தாக்கா அவங்க மீது அனாவசியமா ஆசைப்படக்கூடாது. முக்கியமான ரெண்டு விஷயம் பார்த்துட்டு அது மேல ஆசைப்படணும். அதுல விஷயம் முதல்ல மேல பாக்கணும், இரண்டாவது விஷயம் எங்க பாக்குற நீ வந்து மேம்மா ஒரு பிசை கட்டி வச்சு சேர்த்து மண்ணு கீழே பாரு நானும் பார்த்த வரும்போது சரி பாவ தாத்தா அடிக்கிறான் இருக்குதா சாப்பாடு போட்டு மஞ்சத்துல கொட்டி விட்டோமா சாப்பாடு. அப்ப இந்த ரெண்டு விஷயம் பாக்கணும், அந்த ரெண்டு விஷயத்த பார்த்து அப்ப இரண்டுமே இல்லாவிட்டால் இது மேல ஆசைப்படலாம். அப்படி இரண்டும் இருந்தால் இவள் மாற்றாருடைய மனைவி, இவள் மீது ஆசைப்படக்கூடாது அப்படி நினைக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு அவள் வந்து போகிறேன். காலம் சென்ற ஆறுமுகம் ஐயா அவருடைய தீய பொறுப்பாளர் அவங்களுக்கும் சபையில் அமைந்திருக்கும்படியான என் போல தாய்குல சிகாமணிக்கும் ஆடவர் கண்மணிக்கும் அடியவன் ஆனந்தம் சிறந்தாங்க. எனக்கு விளக்கம் சொன்னால் தெரியும். சாய்ந்தோம்
எப்படி லட்சம் லட்சுமி 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 மகாலட்சுமி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி லட்சுமி அப்படியா ஆமா சரி ஆகட்டும் குருசமாரி விட சொல்லுவாங்க ஓ குடிச்சு மாறிச்சு குருசமாரிச்சு கண்டா குடிச்ச மாதிரி ஓ குடிச்ச மாதிரி ஆமா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு ஒரு வீட்டுல பார்த்தாக்கா பணக்காரனா இருப்பாங்க அவன் வச்சு என் நல்ல முறையில் பயன்படுத்தினா அவன் வீட்டுல நான் இருப்பேன் அப்படியே மாதிரி இல்லையா இந்த தகவலை ஒரு நாலு நாளைக்கு இருக்கலாம் மகாலட்சுமி விளக்கமாக இருந்து கொண்டாய் நான் எப்படி இருந்தேன் எப்படி அமிர்தம் கடையும் பொழுது ஆமா தேவர்களுக்கும் ஏற்கனவே காலத்திலே கிளி வந்து நடந்து விட்டது ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி இருக்கின்றார் அல்லவா பகவான்டா நூத்தி எட்டு நாமதேவன் அவரை மாலையிட்டு அவரின் மார்பில் தங்கி அல்லக்கூடிய திருவாகிய மகாலட்சுமி என்று விளக்கமாக நின்று கொண்டார் ஏது காரணம் தெரியவில்லை அதையாய் மனம் மறுபடியும் தெரிவித்தால் வர சொல்லுங்க.